வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். இந்த காணொளியில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய பாடம் வந்து பன்னிரு திருமுறைகளில் 12வது திருமுறை, சேக்கிழாரனுடைய பெரிய புராணம். சேக்கிழாரனுடைய பெரிய புராணம் வந்து திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இந்த சேக்கிழார் எழுதிய திருத்தொண்ட புராணத்துக்கு வழிகாட்டியாக இரண்டு நூல்கள் வந்து இருந்தது. அதாவது பெரிய புராணத்தில் வந்து சேக்கிழார் வந்து என்ன சொல்கிறாருன்னா, 63 நாயன்மார்களை பற்றி, அப்புறம் தொகையடியார்கள் அவங்கள பற்றி சொல்கிறாரு. தொகையடியார்கள் மொத்தம் 9 பேர். தனியடியார்கள்னு கூட அதை வந்து நாம் சொல்லலாம். தொகையடியார்கள், தனியடியார்கள் அப்படி கூட வந்து சொல்லலாம். இந்த மொத்தம் 72 பேரை பற்றி ஃபுல்லாக டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்துருக்காரு. ஆரம்ப காலத்தில் வந்து சுந்தரர் தான் தன்னுடைய திரு தொண்ட தகை அப்படிங்கிற நூலில் இந்த நாயன்மார்களை பற்றி சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது வந்து மொத்தம் 60 பேர் தான். அவரை வந்து அவருடைய பெயரை வந்து அவர் நாயன்மாராக குறிப்பிடல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திருத்தண்டர் தொகையில் சுந்தரர் வந்து நாயன்மார்கள் மொத்தம் 60 தான் சொல்கிறாரு. ஏன்னா சுந்தரனுடைய காலகட்டத்துக்கு பின்னாடி தான் நம்பியாண்டா நம்பி என்ன பண்ணுறாரு, சுந்தரரை பாட்டுடை தலைவன் அல்லது காவிய நாயகனாக ஏற்பாடு பண்ணி, அவரு ஒன்று அவங்க அப்பா சடையனார், அவங்க அம்மா இசைஞானியார், இவங்க மூணு பேர்த்தையும் அதில் வந்து இன்க்ளூஷன் சொல்லுவான், சேர்த்திக்குவாங்க. 63 இவர் தான் கொண்டு வராது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி கூட டிஆர்பியில் கேட்குறான், சுந்தரர் தம்முடைய நூலில் நாயன்மார்கள் என குறிப்பிட்டது எத்தனை பேர்? ஏ 60, பி 63, சி 66, டி 72 அப்படின்னு கேட்டால், நீங்கள் 63 72 தான் பார்ப்பீங்க, ஒளியில் 60 விட்டுருவீங்க. சுந்தரர் வந்து 61வது ஆள், அவங்க அப்பா 61, அவங்க அம்மா வந்து சுந்தரர் வந்து 61, அவங்க அப்பா வந்து 62, அவங்க அம்மா வந்து 63. இப்படி தான் நம்ம கணக்கு வச்சுக்கணும். அப்போ சேக்கிழார் தான் சுந்தரவியும் இசைஞானியாரும் சடையனாரையும் நாயன்மா தான் கொண்டு வர்றார். சரி, இதற்கு பின்னாடி நம்பியாண்டான் நம்பி என்ன பண்ணுறாரு, அவரு திருத்தொண்டர் திருவந்தாதி, திருத்தொண்டர் திருவந்தாதி அப்படின்னு ஒரு நூலில் எழுதுகிறாரு. அதை பார்த்துட்டு தான் பின்னாடி அது முதல் நூல், இது வழி நூல், சார்பு நூலாக சேக்கிழார் வந்து பெரிய புராணம் எழுதுனாரு. அதுக்கு முன்னாடி, பெரிய புராணத்துக்கு முன்னாடி சுந்தரனுடைய நாயன்மார்களை பற்றியும் நம்பியாண்டான் செய்ததையும் சேர்த்து வச்சு எழுதுகிறாரு. ஆனால் அதை அப்படியே அவர் நூலாக பண்ண கிடையாது. என்ன பண்ணாரு, இந்த 63 நாயன்மார்கள் எங்கெங்கே இருந்தாங்க, எந்தெந்த ஊரில் வசித்தாங்கன்னு போயிட்டு ஃபீல்டு விசிட் பண்ணுறாரு. களப்பணியாளர், தமிழ் இலக்கியத்தில் முதல் களப்பணியாளர் யாருன்னா சேக்கிழார் தான். அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. அந்த காஞ்சிபுரத்திலிருந்து மதுரை இருக்க வரைக்கும் இருக்கக்கூடிய நாயன்மார்களினுடைய வாழ்ந்த இடத்திற்கு எல்லாமே போயிட்டு ஏகப்பட்ட நூல்களை வந்து சேகரித்து கடைசீட்டில் வந்து நூல் வந்து செய்கிறாரு. இதுக்காக அந்த 2 குலோத்தங்க சோழன் அப்படின்னு ஒரு மன்னன், சோழ மன்னன் கிட்ட தான் இவர் வந்து மினிஸ்டராக, இவருடைய பெயர் வந்து அன்மொழித்தேவன் பேர். சேக்கிழாதனுடைய பெயர் வந்து அன்மொழித்தோவன். அவர் வந்து 2 குலோத்தொங்க சோழன் என்று அழைக்கப்பட்ட அனபயன், அனபயா சோழன் அவர்கிட்ட வந்து வேலை பார்க்குறாரு மினிஸ்டராக. இவர் என்ன பண்ணியிருந்தாரு, 2 குலோத்தொங்கன் வந்து இவர் அனுப்பி விட்றாரு, போயிட்டு இந்த நூல்லாம் கேதர் பண்ணிட்டு வா. ஏன்னா 2 குலோத்தொங்கன் வந்து சீவக சிந்தாமணி, ரொம்ப பாப்புலரைஸ் இருந்து காலகட்டம். அதாவது இதற்கு முன்னாடி, சோழர்களுடைய காலத்துக்கு முன்னாடி தமிழகத்தில் வந்து பல்லவருடைய காலம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்று இருந்தது. இப்போ சோழருடைய காலகட்டம் எப்படின்னா, விஜயாலய சோழனில் இருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 450 வருஷம் ரொம்ப கொடிகட்டி பறந்தது. அந்த விஜயாலய சோழனுக்கு முன்னாடி தமிழகத்தில் பல்லவனுடைய காலம், சிம்ம விஷ்ணுவில் இருந்து நரசிம்மவர்ம பல்லவன் ரொம்ப கொடிகட்டி பறந்தவன். முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன், நரசிம்மவர்ம பல்லவன்லாம் பல்லவ பேரரசில் ரொம்ப முக்கியமான மன்னர்கள். திருப்பிரம்பிய போரில் தோற்ற பின்னாடி சோழர்கள் வந்து எழுச்சி விடுறாங்க, பல்லவர்கள் வந்து கீழே விழுந்துருவாங்க.
புரியுதுங்களா? இப்போ பல்லவர்கள் காலத்திலேயே நாயன்மார்கள் வந்து அதிகம் வந்துடுறாங்க. ஏன்னா பல்லவர்கள் காலத்தில் தான் மூவல் முதலி என்று அழைக்கப்பட்ட திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் சுந்தரரும் தமிழை வந்து வளர்த்திய நாயன்மார்களில் வந்து முக்கியமானவர்கள். அப்போ பல்லவர்கள் காலத்திலிருந்து சோழர்கள் காலம் மேக்சிமம் வந்து நாயன்மார்கள்லாம் வாழ்ந்து முடிச்சிட்டாங்க. அதை வந்து சேக்கிலார் வந்து ஆய்வு பண்ணுறாரு. புரியுதுங்களா? சேக்கிலாருக்கு பின்னாடி வந்தவங்கலாம் யாருமே நாயன்மார் லிஸ்ட்டில் வைக்கல. இந்த 63 நாயன்மார்களுடைய கிரிட்டீரியா, அதாவது அவங்களுடைய வெரைட்டி எப்படின்னா வித்தியாசமானது. புலவர்களாக இருந்திருக்காங்க, மன்னனாக இருந்திருக்காங்க, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்களாக இருந்திருக்காங்க, ரொம்ப கடுமையான உழைப்பாளியாக இருந்திருக்காங்க, எதையும் தாங்கும் இதயத்தோடு இருந்திருக்காங்க. பெண்கள் 3 இருந்திருக்காங்க. யார் யார்? நாயன்மார்களில் 3 யார்? நம்ம மங்கையர்க்கரசி, காரைக்கால் அம்மையார், இசைஞானியார். மங்கையருக்கு தனியரசி எங்கள் தெய்வம்னு சேக்கிலார் சொல்கிறாரு இந்த அம்மாவை. மங்கையர்க்கரசி, பங்கைய செல்வி, வான்மதி கோவை, பாண்டி கோவை, பாண்டி செல்வி அப்படின்னு சம்பந்தர் பெருமான் வந்து மங்கையர்க்கரசியை வந்து வாழ்த்துறாரு. மங்கையர்க்கரசி யார்? பாண்டிய நாட்டில் கூன்பாண்டியன் என்று அழைக்கப்பட்ட பாண்டிய மன்னனுடைய மனைவி. கூன்பாண்டியன் வந்து சமண சமயத்தை வந்து தழுவிய மன்னன். கூன்பாண்டியனை சமண சமயத்திற்கு சைவ சமயத்துக்கு மாற்றுறது சம்பந்தன். இந்த அம்மா வந்து இன்வைட் பண்ணுறாங்க சம்பந்தரை. ஏன்னா இவர் ரொம்ப முசுடாக இருக்காது. யாரு? கூன்பாண்டியன் சமணராக இருக்காது. இந்த அம்மா தாலியை கூட மறைச்சிக்கும், குங்குமம் வைக்காது. அவருடைய மினிஸ்டராக குலச்சிறையாக இருந்தார். அவர் தான் போய் சம்பந்தரை கூப்பிடுறாரு, எங்கள் மன்னன் வந்து சமணத்தில் இருக்காரு, நாங்கள்லாம் கோயிலுக்கு போக முடியல, லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ண முடியல, திருநீதி வைக்க முடியலப்பா, நீ கொஞ்சம் வந்து கன்வின்ஸ் பண்ணி கொஞ்சம் மாற்று அப்படிங்கிறப்ப தான் அவருடைய கூனில் திருநீதை போட்டு கூண நிமித்தின உடனே கூன்பாண்டியன் வந்து நின்ற செய்து நெடுமாதன் ஆகிட்டாரு. அப்போ தான் அந்த பாட்டு வரும், மந்திரமாவது நீர், தந்திரமாவது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், செந்துருவாய் உமை பங்கன் திருநீரே, ஆலவா என் திருநீரே அப்படின்னு திருநீற்று பதிகம் பாடினார். இதெல்லாம் கதை. இதெல்லாம் பெரிய புராணத்தில் விளாவதியாக சொல்லியிருப்பார். சேக்கிலார் வந்து விருத்தப்பாவில் ஒவ்வொரு பாட்டும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். உலகமெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான். டெய்லியும் வல்லலார் வந்து திண்ணையில் உட்காந்துட்டு இந்த பாட்டு தான் பாடிக்கிட்டு இருந்தார். டெய்லியும் காலையில் வல்லலார் அவங்க வீட்டு திண்ணையில் உலகெல்லாம் அமர்ந்து ஓதற்கு அரியவன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் இப்படி தான் பாடிக்கிட்டு இருந்தாரான். அதனால் பெரிய புதானம் பாராயணம் பண்ணுறது ரொம்பவும் புண்ணியமானதும் கூட. இன்னும் சில வீட்டில எல்லாம் பெரிய புராணத்தை வந்து தன்னுடைய புனித நூலாக வச்சு டெய்லியும் படிக்கக்கூடிய தமிழ் நண்பர்கள்லாம் நான் அவங்க வீட்டிலெல்லாம் போய் பார்த்துருக்கேன். அவங்க வீட்டில் போனால் பூஜை அறையில் பெரிய புராணம் இருக்கும், அதை டெய்லியும் ஒரு 2 படிப்பாங்க. நமக்கு ஏதோ பிரச்சனைனா பெரிய புராணத்தில் வந்து சீட்டு போட்டு பார்க்கக்கூடிய ஆட்களையும் நான் வந்து பார்த்துருக்கேன். அதுபடி நடந்ததுக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து தெரியாது. புரியுதுங்களா? அந்த அவங்களுடைய கதைப்படி நாம் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டதெல்லாம் இருக்குது. இந்த பெரிய புராணத்தில் வந்து 63 நாயன்மார்கள் வந்து அழகாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. முதல் இது வந்து காப்பியமா அப்படிங்கிற சர்ச்சைக்கு சிக்கினது. பெரிய புராணத்தை வந்து பல்வேறு தமிழ் அறிஞர்கள்லாம் ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஞான சம்பந்தன் ஆய்வு பண்ணியிருக்காரு. ராசமாணிக்கனுடைய பெரிய புராண ஆராய்ச்சி வந்து அருமையான நூல். இது வந்து வெறும் பக்தி சுவை மட்டும் கிடையாது, தமிழகத்தினுடைய வரலாறு சமுதாயம் எல்லாத்தையுமே பெரிய புராணம் வந்து நமக்கு வந்து சொல்லுது. இப்போ இவ்வளோ நாள் கிளாஸ் கேட்டீங்க, இப்போ என்னுடைய கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். பாருங்கள், 26/2021 ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டெய்லியுமே கிளாஸ் 8:30 to 10:30 வரைக்கும் இருக்கும். இது வந்து ஸ்கிரீன்ஷாட் வந்து ஆன்லைன் ப்ரெசன்டேஷன், அதாவது நான் நடத்துறது எல்லாமே டைப் அடித்து வீடியோவாக உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கும், அப்படியே ஸ்லைடு வந்து ஓடும், அதை படித்து பொருள் விளக்கி பாடத்தை வந்து நடத்துவேன். அந்த மெட்டீரியலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ண நான் உங்களுக்கு அனுப்பிடுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ தொல்காப்பியம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நூன் மரபு,
மொழி மரபு பிறப்பியல் இதெல்லாம் வந்து அதில் இருக்கக்கூடிய ஒன்பது இயல் எழுத்ததிகாரத்தில் ஒன்பது இயல்னா ஒன்பது இயலையும் டிஸ்பிளேயில் வரும். ஃபஸ்ட்டு வந்து நூன் மரபு இருக்கும், அதில் உயிரெழுத்து மெய்யெழுத்து வல்லினோ மெல்லினோ இடையனோ நூற்பா ஈரியல் மருங்கின் இசைமை தோன்றும்னா அந்த நூற்பா அப்படியே வரும், டிஸ்பிளே ஆகும். அப்போ அந்த நூற்பாவுக்கு நான் விளக்கம் சொல்லுவேன், டிஆர்பியில் எப்படியெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நடத்திடுவேன். அதுதான் ஆன்லைன் வந்து ஸ்க்ரீன்ஷாட் ப்ரெசன்டேஷன் பேர். இதை மெட்டீரியலாக அன்னன்னைக்கு வந்துடும். கிட்டத்தட்ட ஒவ்வொன்றும் வந்து கிட்டத்தட்ட 30-30 பக்கம் இருக்கும். ஒவ்வொரு யூனிட்டும் ஒன்று நான் சொல்கிறது ஒரு டாபிக் இருக்கும், ரொம்ப டெப்த்தாக இருக்கும் மெட்டீரியல்லாம். அது நீங்கள் காலையில் உங்களுக்கு அனுப்பிடுவேன், இல்லை முடிஞ்சால் நைட்டே அனுப்பிடுவேன். டெய்லியும் டெஸ்ட் இருக்கும். நான் என்ன நடத்தணும் அப்பயே கூகுள் ஃபார்மில் ஒரு 20-30 கொஸ்டின் எதை எதை நடத்தணும் அத்தனையும் உங்களுக்கு டெய்லியுமே டெஸ்ட்டு. அப்புறம் குரூப் டிஸ்கஷன். இப்படின்னா என்ன குரூப் டிஸ்கஷன்னா என்ன குரூப் டிஸ்கஷன்னா நான் வந்து இப்போ 2 மணி நேரம் தான் நான் உங்களுக்கு நடத்துகிறேன், கிட்டத்தட்ட நீங்கள் 6 மணி நேரம் என் கூட இருக்குதுங்க. எப்படின்னா ஏன்டா அன்லிமிட்டடு கேபிள் இருக்குது, ஃபைபர் இன்டர்நெட் வந்து ஃபெசிலிட்டி இருக்குது. வள்ளுவர் வாசகர் வட்டத்தில் நாங்கள் வச்சுருக்கோம். எங்களுடைய ஸ்டூடெண்ட்டு காலையில் 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நான் கிட்டத்தட்ட 10,000 கொஸ்டின்ஸ் வச்சுருக்கேன். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்க, எல்லாம் மனப்பாடம் பண்ணிடுவாங்க. புதிஞ்சுதோ புதிலையோங்க எல்லாம் மனப்பாடம் பண்ணிப்பாங்க. ஒருத்தர் கொஸ்டின் படிப்பாது, 50 கொஸ்டின் படிச்சுட்டு கேட்பாங்க. இது உற்றாத யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாத யான் வேண்டேன் கற்பனை இனியமையும் குற்றால தமதியும் கூத்தா உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. இந்த பாட்டை எழுதுனதையாது மாணிக்க வாசகர். இப்படி ஒவ்வொரு கேள்வியாக படிச்சுட்டு விடை சொல்லிகிட்டு இருப்பது எல்லாம் மனப்பாடாயிடும், தரவாயிடும். இப்படி 11 யூனிட்டி பிரித்து மேய்ஞ்சிடுவாங்க, பின்னி பெறல் எடுத்த மாதிரி ஆகி போயிடும். 11லேருந்து டெய்லியும் 1 மணிக்கும் ஆன்லைன் குட் டிஸ்கஷன் ஸ்டூடெண்ட்டோட. அப்புறம் 3லேருந்து 6 மணி வரைக்கும் இதில் 1 மணி நேரம் வந்து சைக்காலஜி வந்து நடத்துகிறாங்க. ஸ்டூடெண்ட்டு கிட்டத்தட்ட 250 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அந்த இதில் வந்து சேர்த்தி விட்ருவேன். நியூ பேட்ச் இருந்தாலும் குட் டிஸ்கஷனில் வந்து சேர்த்தி விட்ருவேன் எல்லா ஸ்டூடெண்ட்டையுமே. அடுத்தது வந்து PDF ஃபார்மெட்டு டெஸ்ட்டு சீரியஸ். குப்பையாட்ட கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் மெட்டீரியலை கொஸ்டினாக மாற்றி வந்து உங்களுக்கு அனுப்பிடுவேன். அடுத்தது வந்து கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டு. உங்களுடைய மார்க்கை நீங்களும் தெரிஞ்சுக்கலாம், உங்கள் கூட எத்தனை பேர் டெஸ்ட் எழுதுறாங்களோ அவங்களுடைய மார்க்கையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறலாம். இப்போ ஆரம்பத்தில் என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்டு 1.5 வருஷமாக படிக்கிறாங்க, ஆரம்பத்தில் 60, 70, 80 எடுத்து வைக்கலாம், இப்போ 90 ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. காரணம் அடுத்தவங்கள பார்த்து பார்த்து, ஏன்னா இது வந்து போட்டி உலகம், இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமு, அதனால் வேகமாக 80+90+ சர்வசாதாரணமாக எடுத்துடுறாங்க. எதனால் போட்டி இல்லையா? நீங்கள் ஒருத்தரையே ஊதில் உட்காந்து படிச்சுட்டு இருப்பீங்க, நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படின்ட்டு மற்றவங்கள பார்க்கும்போது தான் நம்மளுடைய பலம் பலவீனம் தெரியும். அடுத்தது ஃபுல் டெஸ்ட்டு. ஃபுல் டெஸ்ட்டு கிட்டத்தட்ட 20 ஃபுல் டெஸ்ட்டு உங்களுக்கு வச்சுருவேன், அதுலேயே நீங்கள் வெற்றி தோல்வியை தெரிஞ்சுக்கலாம். இது இல்லாமல் என்னுடைய வீடியோ எல்லாத்தையுமே அனுப்பிடுவேன், கிட்டத்தட்ட 150 வீடியோ இருக்குது, அத்தனை வீடியோவும் அனுப்பிடுவேன் 11 யூனிட்டுக்கும். இதுக்கெல்லாம் ஃபீஸ் வந்து ஜஸ்ட்டு வந்து 7000 ரூபீஸ் தான், புரியுதுங்களா? இது ஒன்று. அடுத்தது பெய்டு டெஸ்ட் சீரியஸ்னால் என்னென்னா 10,000 கொஸ்டின்ஸு எல்லா யூனிட்டும் 11 யூனிட்டையுமே ஒவ்வொரு யூனிட்டும் டெஸ்ட்டு. அப்போ தான் வந்து டெஸ்ட்டு மெட்டீரியலாகவும் வரும். அடுத்தது வந்து கூகுள் ஃபார்ம், இங்கே சொன்னதே தான் ஃபுல் டெஸ்ட்டு. இதுக்கு வந்து 3000 ரூபீஸ் வந்து சார்ஜு, இதுக்கு வந்து வீடியோ மெட்டீரியல் வந்து ஃப்ரீ, புரியுதுங்களா? நான் சொல்லி கொடுத்த வீடியோ மெட்டீரியல் எல்லாமே வந்து டெஸ்ட் சீரியஸ்க்கு வந்து ஃப்ரீ. சரிங்க, இல்லை சார் நான் காசு கிடைக்கிறப்ப எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன். சிலர் எவ்வளோ பேர் கேட்டாங்க ஸ்டூடெண்ட்டு, சார் நான் வந்து 50 ரூபா கட்டி எழுதுனேன், 100 ரூபா கட்டி எழுதுனேன், எனக்கு டெஸ்ட்டு கொடுங்கன்னு ஏகப்பட்ட என்கொயரி இருக்குது. நான் கிடைக்கிறப்பெல்லாம் நான் பணம் போட்டு எழுதிக்கிறேன், ஒட்டுக்கா என்னால் 3000 செலுத்தி படிக்க முடியாது, 7000 கொடுத்து என்னால் கிளாஸ் வர முடியல, எனக்கு வந்து நெட்டு ஃபெசிலிட்டி இல்லை, இவ்வளோ பணம் கட்ட முடியாது அப்படின்னு ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட் கிட்டத்தட்ட 300-400 பேர் என்கிட்ட மெசேஜ் பண்ணியிருக்காங்க, ஃபோன் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்களுக்காக நான் ரிலாக்ஸ் பண்ணிட்டேன். எப்படின்னா 100 ரூபீஸ் ஒரு டெஸ்ட்டுக்கு, அதில் பர் டெஸ்ட் வந்து 50 ரூபீஸ் தான், ஆனால் 100 பே பண்ணால் 2 டெஸ்ட்டாக அனுப்பி விட்ருவோம். ஒரு டெஸ்ட்டில் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ மொழி வராது அப்படின்னா ஒரு 2 டெஸ்ட்டு மொழி வராதுலையே நான் 2 டெஸ்ட்டு வச்சுருக்கேன். ஒரு டெஸ்ட்டில் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும், இன்னொன்றுலேயே 100 கொஸ்டின்ஸ் இருக்கும், எல்லாமே கூகுள் ஃபார்ம் கொஸ்டின் தான்.
எல்லாமே டைப் அடித்து கூகுள் ஃபார்மில் வரும். அனுப்பினோன்னே நீங்களே எத்தனை கொஸ்டின் கேட்டு தப்பானதுக்கும் ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரியும். நல்லா கேளுங்க, தப்பான நீங்கள் வந்து 100க்கு 90 மார்க் எடுக்கிறீங்க, 10 தப்புனா எது தப்புன்னு காட்டிட்டு அந்த தப்பானதுக்கு ஆன்சரையும் காட்டிடும். அதுதான் கூகுள் ஃபார்ம் வந்து. எவ்வளோ பேர் எனக்கும் தெரியாது, எல்லாம் இப்போ தான் நானும் கற்றுக்கிட்டேன். அதுக்கு பர் டெஸ்ட்டுக்கு வந்து 50 ரூபாய், ஆனால் நீங்கள் 100 ரூபீஸ் அனுப்புனா உங்களுக்கு, ஏன்னா 50 ரூபாய்ங்கிறது நீங்கள் கூகுள் பேயில் அனுப்புறதுங்கிறது நல்லா இருக்காது. அதனால தான் நான் வந்து 100 ரூபீஸ் போட்டேன். அதில் 100 ரூபாய்க்கு 2 டெஸ்ட்டு அப்படி வச்சுக்கலாம். பர் டெஸ்ட்டு வந்து 50 ரூபீஸு. இந்த கூகுள் பே நம்பர் வந்து இது தான், 6381780347. இந்த நம்பருக்கு பே பண்ணிவிட்டு நீங்கள் எதாக இருந்தாலும் சரி, இதாக இருக்கட்டும் மேக்ஸிமம் இதெல்லாம் என்கொயரி பண்ணுவாங்க, பட் இதுக்கெல்லாம் மேக்ஸிமம் யாரும் என்கொயரி பண்ண மாட்டாங்க. பே பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய பெயர், உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரு எனக்கு அனுப்பி விட்டுட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டெஸ்ட் அனுப்பி விட்டுருவேன். இந்த 3 இதுவும் இப்போ வந்து, இந்த 2 வந்து இமீடியட்டு, இது 20 ஆதிலிருந்து கிளாஸ் உங்களுக்கு நியூ பேட்ச் ஃபஸ்ட்லேருந்து மொழிவாளாலேருந்து நான் நடத்த போகிறேன், 20 ஆதிலிருந்து. பட் இதெல்லாம் வந்து எப்போ வேணாலும் சேர்ந்துக்கலாம், புரியுதுங்களா? இந்த டெஸ்ட்டு சீரியஸ் நீங்கள் என்றைக்கு வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், இதுவும் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணலாம். இது பே பண்ணணும்னா உடனடியாக வந்துடும். இது வந்து உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்டாக வந்து அனுப்பி விட்டுருப்பேன். ஏன்னா ஒட்டுக்காக அனுப்பணும்னா சிஸ்டம் வந்து லோட் ஆகாது. ஏன்னா இதுக்கு வீடியோ மெட்டீரியல் ஒவ்வொன்றுக்கும் 20 வீடியோ பக்கமாக இருக்கும். இது வந்து ஃப்ரீ தான். இப்போ ஃபஸ்ட் யூனிட்லாம் 19 வீடியோ, 2வது யூனிட்டில் 13 வீடியோ, 3வது யூனிட்டில் 40 வீடியோ, 1st யூனிட்டில் கிட்டத்தட்ட 300 கொஸ்டின்ஸ் வரும், 2வதில் 300 கொஸ்டின்ஸ் வரும், 3வதில் 1300 கொஸ்டின் வரும், 4வதில் 1000 கொஸ்டின்ஸ் பக்கமாக வரும். இது இல்லாமல் கூகுள் ஃபார்ம் வந்து அடிஷ்னல் கொஸ்டின்ஸு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கங்க. இப்போ நம்ம மறுபடியும் பாடத்துக்கு போகலாம். ஆன்லைன் கிளாஸு ஜஸ்ட்டு 7000, பெய்டு டெஸ்ட் சீரியஸ் 3000, டெஸ்ட்டு மட்டும் வேணும்னா 100 ரூபீஸு, 100 ரூபாய்க்கு 2 டெஸ்ட்டு. ஒரு தடவை நல்லா வந்து இதை பார்த்துக்குங்க. எது புரியலனாலும் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது எங்களுடைய ஜிபே நம்பர் 6381780347, கூகுள் பே நம்பர். வேணா அக்கௌண்ட் என்ன கூட உங்களுக்கு கொடுக்குறோம். இது வந்து 90254209 வந்து வாட்ஸ்அப் நம்பர். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பெரிய புராணம் வந்து தமிழின் முதல் கல ஆய்வு நூல், முதல் சேக்கிலர் பன்னெண்டாம் திருமுறை. பெரிய புதானம் வந்து சேக்கிலாதி இயற்றிய 12வது திருமுறை குலோத்தங்கனுடைய அவையில் வந்து அரங்கேற்றப்பட்டது. தமிழினுடைய முதல் கல ஆய்வு நூல் வந்து இது தான். தில்லையில் சிதம்பரத்தில் அரங்கேற்றப்பட்டது. தில்லையில் வந்து எப்படின்னா, இதை இவர் வந்து இந்த ஒர்க்கெல்லாம் முடித்த உடனே சோழ மன்னன் வந்து குதிரையில் யானையில் வந்து, அதாவது பட்டத்து யானையில் சேக்கிலாத உக்காத வச்சு அந்த பெரிய புதான ஏட்டு சுவடியை மேலே வச்சு மேலே தாளத்தோட நகர் ஃபுல்லும் வளம் வந்து மன்னன் வந்து யானை பின்னாடி கை கட்டி நின்று இவருக்கு மரியாதை செலுத்துவார். அதற்கு பின்னாடி வந்து சொல்லிடுவார், இனிமேல் என்கிட்ட வேலை செய்ய வேண்டாம் அமைச்சர், நீ வந்து ஒரு பெரிய புலவர், நீ வந்து ஒரு தெய்வ புலவர், அதனால் வேண்டாங்க அப்படின்ட்டு அதற்கு பின்னாடி அவர் தமிழகம் எல்லாமே சுற்றிட்டு வருவார். குன்றத்தூரில் வந்து
சேக்கில் அது வந்து கோயில் கட்டியிருக்காது, குன்றத்தூர். இதெல்லாம் முக்கியமான செய்தி. குன்றத்தூரில் வந்து சேக்கில் அது வந்து கோயிலை வந்து கட்டியிருக்காரு. இதில் முழுக்க முழுக்க நாயன்மார்களுடைய வரலாறு தான் அதிகமாக சொல்லப்பட்டது. திருத்தொண்டத்தொகை, சுந்தரர், திருத்தொண்டர், திருவந்தாதி, நம்பி, நம்பியாண்டான் எழுதியிருந்தேன். இவங்க தான் இவருடைய முன்னோடிகள். பெரியபுதாரனுடைய காப்பியத் தலைவன் அல்லது பாட்டுடைத் தலைவன் யாருனா சுந்தரர். இந்த நூல் வந்து பிள்ளை பாதி புராணம் பாதி என அழைக்கப்பட்ட நூல். இதெல்லாம் முக்கியமானது. பிள்ளை பாதி புராணம் பாதி என அழைக்கப்பட்ட நூல். சரி, பெரிய புராணத்தில் பிள்ளை பாதி புராணம் பாதி என்று சொல்லப்படுபோது யாருனா சம்பந்தர். கிட்டத்தட்ட 4000 சில்லற பாட்டில் சம்பந்தர் வந்து 1200 பாட்டு இவரை பற்றியே இருக்கும். எல்லா இடத்துலையும் சம்பந்தர்னு சொல்லாமல் பிள்ளையார் பிள்ளையார்னு, பிள்ளையாரை வரவழைத்து, பிள்ளையாரை நோக்கி, இப்படி பிள்ளையார் என்ற சொல் பெரியபுதானத்தில் பிள்ளையார் என்ற சொல் யாரை குறிக்கிறதுன்னு கேட்டால் சம்பந்தரை தான் குறிக்குது. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டு. பாருங்கள், இதெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க. இதெல்லாம் டிஆர்பி பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியம். அடுத்தது நம்பர் மறந்து போயிட்டேன், அதனால் ஃபஸ்ட்லேருந்து எழுதுனேன். திருமலை சதுக்கம், லாஸ்ட் வந்து வெள்ளையானை சதுக்கம். இன்னும் ஏகப்பட்ட சதுக்கம் இருக்கு, அதெல்லாம் நான் வந்து போகல. மொத்தம் 13 சதுக்கங்கள் இருக்கு இதில். காண்ட பிரிவு இல்லைங்கிறாங்க, ஆனால் சில புக்கில் வந்து முதல் காண்டம் ரெண்டாம் காண்டம்னு இருக்கு. லேட்டஸ்ட்டாக வந்தவங்க அது முதல் காண்டத்தில் 5 ரெண்டாவது காண்டத்தில் 8 வச்சுருக்காங்க. அந்த விவாதத்துக்கு வந்து நாம் வந்து போக வேண்டாம். மொத்தம் 13 சதுக்கங்கள் இருக்குது, அது நமக்கு வந்து தெரிஞ்சதுன்னா போதும். ரெண்டு காண்டம், 4286 பாட்டு, 4286 பாடல்கள். ஃபஸ்ட்டு திருமலை சதுக்கம், லாஸ்ட்டு வந்து வெள்ளையானை சதுக்கம். அதாவது திருமலை சதுக்கத்தில் தான் கதை ஸ்டார்ட் ஆகும், வெள்ளையானை சதுக்கத்தில் கதை வந்து முடியும். திருமலை சதுக்கத்தில் கதை ஸ்டார்ட் ஆகிறது வந்து கைலையில், வெள்ளையானை சதுக்கமும் கைலையில். இதனுடைய பாட்டுடை தலைவன் வந்து சுந்தரர். கைலையில் இருந்து பூ உலகத்துக்கு வந்து வெள்ளையானை சதுக்கத்தில் வந்து ஐராவதம் அப்படிங்கிற யானையில் ஏறியும் அதுபடியும் கைலைக்கு போகிறதாக முடிச்சிருப்பார். கைலையில் தொடங்கி கைலையிலேயே முடிகிறதுக்காக பெரிய புராணம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. திருத்தண்ட தொகை வந்து தொகை நூல், திருத்தொண்டர் திருவந்தாதி வகை நூல், திருத்தொண்டர் புராணம் விதிநூல் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல சொன்ன 63 நாயன்மார்களில் 3 பேர் வந்து பெண்கள். காரைக்கால் அம்மையார், இசைஞானியார், மங்கையர்க்கரசி. இதில் தொகையடியாது வந்து 9 பேர். இதை நான் வேகமாக சொல்லிடுறேன். தில்லைவாழ் அந்தனர், பொய்யடிமை இல்லாத புனிதர், பத்ததாய் பணிவார், பதமனையே பாடுவார், சித்தத்தை சிவன்பால் வைத்தவர்,
திருவாரூர் பிறந்தார், முப்போதும் திருமேனி தீண்டுவார், முழுநீறு பூசிய முனிவர், அப்பாலும் அடி சேர்ந்தார். இந்த உலகலாம் அப்படிங்கிறது இறைவனடி எடுத்து கொடுக்கப்பட்ட பாட்டு, நூலினுடைய முதல்லையும் வருது, இடையிலையும் வருது, கடைசீட்லேயும் வருது. கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். ஆட்சியில் ஆவணத்தில் அன்று மற்று அயலார் தாங்கள் காட்சியில் மூன்றில் ஒன்று காண்டுவாய். அதே மாதிரி காரைக்கால் அம்மையார் வேண்டுவதாக சேக்கிலார் பாடியது ரொம்ப அருமையான பாட்டு. பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்று மறவாமை வேண்டும். இதனுடைய சிறப்புகள், பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ அப்படின்னு மீனாட்சி சுந்தர பிள்ளை சேக்கிலார் பிள்ளை தமிழில் சொல்கிறாரு. இந்த சேக்கிலாருக்கு புராணம் பாடியவர் உமாபதி சிவம். பெரிய புராணம் தமிழினுடைய இரண்டாவது தேசிய காப்பியம். அடியவர்களை பன்மையில் கூறும் முதல் நூல் பெரிய புராணம். சில நாயன்மார்களுடைய வரலாறு நான் சொல்கிறேன், முக்கியமானது மட்டும். ஃபஸ்ட்டு திருநாவுக்கரசரை வந்து வழிபட்டவர் வந்து அப்பூதியடிகள். அப்பூதியடிகள் கதையை நீங்கள் கேள்விப்பட்டீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அப்பூதியடிகள் வந்து பழுத்த சிவஞானி என்பது சொல்வதை விட திருநாவுக்கரசரையே சிவனாக நினைத்து வழிபட்டவர். தன்னுடைய ஊருக்கு பேருக்கு எல்லாத்துக்குமே திருநாவுக்கரசு அப்படின்னு பேரை வச்சவர். ஒரு நாள் திருநாவுக்கரசர் அவங்க ஊர் திங்களூர் அந்த ஊர் பேர், அந்த ஊருக்கு வந்திருக்காரு. இவரை போய் பார்த்துட்டாரு அப்பூதியடிகளை. திருநாவுக்கரசர் முன்ன பின்ன பார்த்துருக்கியா? இல்லைங்க, ஆனால் அவரை தான் நான் கடவுளாக நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ நான் தாய் அந்தாள் அப்படின்னோடனே வீட்டில் கூட்டு போய் சாப்பாடு போடுவார். அந்த சமயத்தில் பார்த்து வாழை இலையை பறிச்சுக்கிட்டு வான்னு சொல்கிறப்ப அந்த பையன் பேரும் மூத்த திருநாவுக்கரசு, நல்லா கேட்டு பாருங்கள். அந்த பையனை பாம்பு குத்திப்பிடும், அந்த பையன் செத்து போயிடுவான். அவன் பொண்டாட்டியும் இவரும் துக்கத்தை மறைச்சிக்கிட்டு பரிமாறுவாங்க. கடைசியில் ஞான திருஷ்டியில் கண்டுபிடிச்சோன்னு தான் பாட்டு பாடி அந்த குழந்தைய பொழைக்க வச்சுடுவார். சைவத்தில் அப்பூதியடிகளை கடவுளாக வழிபட்டவர். வைணவத்தில் வந்து மதுரகவி ஆழ்வார் வந்து நம்மாழ்வார். அடுத்தது வந்து சுந்தரை வந்து யார் யார் வழிபட்டாங்கன்னா, சோமாசி மாச நாராயணார், பெருமிழலை குறும்ப நாயனார். திருஞான சம்பந்தரை வழிபட்டவர் யாருனா, கணநாத நாயனார். நீரால் வந்து விளக்கு எரிச்சது யாருனா, கணம்புள்ள நாயனார். புல்நெல்லால் புல் நெய்யால் விளக்கு எரித்தவர் யாருனா, கணம்புள்ள நாயனார். அதாவது தலை மைத எரித்தவரான். தம் இரத்தத்தால் விளக்கு எரிக்க முயன்றவர் யாருனா, கலிய நாயனார். ஐந்தெழுத்து நமசிவாய, அந்த ஐந்தெழுத்தை புல்லாங்குழலுடைய வாசித்தபடி மேல் உலகம் சொன்றவர் ஆனாய நாயனார். வீட்டுக்குரிய பிரித்து எடுத்து வயலில் விதைக்கப்பட்ட விதை நெல்ல உணவு ஆக்கி எல்லா அடியார்களுக்கும் கொடுத்தவர் இளையன்குடி நாயனார். சிவனை தூது அனுப்பிய சுந்தரரை இகழ்ந்து பின் நட்பு கொண்டவர் ஏயர்கோன் கலிக்காம நாயனார். ஏயர்கோன் கலிக்காம நாயனார் என்ன பண்ணானா, சுந்தரர் மேலே ரொம்ப காண்டாக இருந்தது, போட்டு தள்ளிடலான்னு. ஏன்னா சுந்தரர் வன் தொண்டன், ஒய்ஃபுக்காக தூது விட்டவர், பின்னாடி வந்து ஃப்ரெண்ட் ஆகிடுவார். ஞான சம்பந்தரை பாண்டிய நாட்டுக்கு அழைத்தவர் குலச்சிறை நாயனார். குலச்சிறை நாயனார் தான் முதல்லே சொன்னேன், யாரு, கூன் பாண்டியனுடைய மினிஸ்ட்ரு மங்கையர்க்கரசி அம்மா தான் குலச்சிறை நாயனாரை போயிட்டு சம்பந்தரை அழைச்சிட்டு வர சொல்லுவாங்க. போன பிறவியில் சிலந்தியாக இருந்து இந்த பிறவியில் 70 கோயில்களை கட்டினது கோச்செங்கண்ணன் சோழ நாயனார். கல்லால் அடித்து சிவனை வழிபட்டவர் சாக்கிய நாயனார். மனதில் கோவில் கட்டியவர் பூசலார் நாயனார். மனதால் ஞான பூசை செய்தவர் வாயிலார் நாயனார். முழங்கையால் சந்தனம் அரைத்து கொடுத்தவர் மூர்த்தி நாயனார். வஞ்சித்து கொன்ற அடியவரை காத்தவர் மெய்ப்பொருள் நாயனார். தத்தானமர் இவருடைய பாப்புலர், எப்படி தத்துவம் அசி அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு வடமொழி வேதங்கள் எப்படி பாப்புலரோ இவருது தத்தா நமர். மெய்ப்பொருள் நாயனார் வந்து இந்த கதையை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்கூல் புக்கில் போட்டிருப்பான், ரொம்ப சிவபக்தர். யாராச்சும் போலியாக திருநீறு
குங்குமம் வச்சுருந்தா கூட சிவபக்தர் நினச்சிக்குவார். அதாவது முத்தநாதன்கிறவன் இவருடைய பகைவர், சண்டை போட்டால் ஜெயிக்க முடியாதுன்னு போலியாக சிவவேடம் பூண்டு இவர் வீட்டுக்கு வந்து இதை கத்தியில் குத்திடுவார். சரி, வந்திருக்கிறது முத்தநாதன்னு தெரிஞ்சும் அந்த சிவ வேடத்துக்கு மதிப்பு கொடுத்து, அப்பா இவரை ஒன்றும் பண்ணாதீங்க, கொண்டு போய் அவர் நாட்டு இலையில் விட்டுட்டு வந்துருன்னு வேலைக்காரர்கிட்ட சொல்லி உயிர் நீத்தார். அந்த அளவுக்கு வந்து சிவன் மீது பெற்ற பற்றை வந்து நாயனார்கள் காட்டினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பகைவன் நெற்றியில் திதிநீது கண்டு போதிடாமல் அவன் தன்னை கொல்லும்படி நடந்து கொண்டவர் ஏனாதி நாயனார். சண்டை போடுறப்ப எதிர்த்த முன்னாடி சண்டை போட்டவன் தன்னுடைய பகைவன் நெத்தியில் திதிநீர் பார்த்த உடனே, உன்ட்ட சண்டை போடல என்ன கொன்னுடுன்னு சொன்னவர் தான் ஏனாதி நாயனார். அதுபட்ட பகைவன் தலையில் சிவச்சின்னமான சடைமுடி கண்டு தன் உயிர் விட்டவர் புகழ் சோழ நாயனார். போதில் சண்டை நடக்குது, செத்து போயிடுவான். அவன் தலையில் சிவ சின்னம் சடைமுடி இருந்ததுக்கு பார்த்தோன்னே சிவனுடைய தலை மாதிரி இருக்குது அப்படின்ட்டு தன்னைத்தானே மாய்த்து கொண்டவர் தான் புகழ் சோழ நாயனார். தம் கணவரை சைவதாக்கியது மங்கையர்க்கரசி. மங்கையர்க்கரசியினுடைய சரித்திரம் வந்து விலைமதிப்பு அற்ற சரித்திரம். திருநாளாய்ப்பாவது எனப்படுவ நந்தனார். இந்த நந்தனாருக்காக தான் திருப்பூன்கூதில் நந்தியே விலகுனது, நந்தனாருக்காக. களற்றழிவாது எனப்படுவது சேரமான் பெருமாள் நாயனார். மும்மணி கோவை பொன்மன் நத்தந்தாதி போன இதில் நான் கிளாஸில் சொன்ன பாருங்க, 9ஆம் திருமுறையில் இதில் சாரி 11ஆம் திருமுறையில் சேரமான் பெருமாள் நாயனார் வந்து 3 நூல்கள் எழுதியிருப்பார். பொன் வண்ணம் வண்ணம்னு சந்தப்பாட்டு பாருங்க. மானியாது எனப்படுவர் மங்கையர்க்கு அரசி. சிவநிவேதன பொருளை கீழே சிந்தியதற்காக தம் கழுத்தை தாமே அறிந்தவர் அறிவட்ட நாயனார். சிவனடியாருக்கு தன் மனைவியை தானமாக கொடுத்தவர் இயற்பகை நாயனார். வேளையால் சிவனடியராக வந்தபோது அவரை வணங்காத தம் மனைவியை வெட்டியவர் கலிக்கம்ப நாயனார். அர்ச்சனைக்காக பூவை மோந்த மனைவியின் மூக்கை சிவனடியார் அறுக்க அது போதாது என்று கையையும் வெட்டியவர் கலசிங்க நாயனார். மனைவியை தீண்டாது வாழ்ந்தவர் திருநீலகண்ட நாயனார். மனைவியின் தாலியை விற்று குங்குமம் வாங்கியவர் குங்குளிய கலிய நாயனார். பார்க்குடத்தை எழுதிய தம் தந்தையின் காலை வெட்டியவர் சண்டேஸ்வர சிறு நாயனார். பிள்ளைக்கதி சமித்தவர் சிறுதொண்ட நாயனார். திருமண நாளன்று மகனாக இருந்த தன் மகளின் கூந்தலை அதித்து அறிவதற்கு கொடுத்தவர் மானக்கஞ்சார நாயனார். சிவனை அகழ்ந்தவரின் நாக்கை அறுத்தவர் சக்தி நாயனார். சிவனடியாரின் பூக்கூடையை சிரித்து பட்டத்து யானையை வெட்டியவர் எரிபத்த நாயனார். இதுவரைக்கும் நாம் நாயன்மார்களுடைய புராணத்தை பார்த்தோம். இதெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பான் நான், முக்கியமான நாயன்பாகங்கள்லாம் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். பாருங்கள் PGTRB ஆன்லைன் கிளாஸு 21/6/2021 நியூ பேட்ச் வந்து ஆரம்பிக்க போகிறோம். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கங்க, முன்னாடியே வந்து பேர் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்.